அனைவருக்கும் வணக்கம். லூக்காஸ் நற்செய்தி 19 அதிகாரம் 1-10 உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சக்கேயு மரத்திலேறி இயேசுவை பார்க்கிறார். இயேசு அண்ணாந்து பார்த்து, சக்கேயுவே இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் மனம் மாற வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் நம்மை அண்ணாந்து பார்த்து ஆசையோடு வரவேற்கிறார். அவர் மட்டும் அண்ணாந்து பார்க்கவில்லை, மாறாக நம்மை இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையிலே மாற்றி அமைக்கிறார். ஒரே ஒன்று தான் அவருடைய எதிர்பார்ப்பு, மனம் மாறி கடவுளுடைய வழியில் நான் நடப்பேன் என்ற ஒரு எண்ணம் கொண்டாலே போதும் நம்மை உயர்த்தி வைக்கிறார் என்பதற்கு இந்த சக்கேயினுடைய வாழ்வு நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பேதுரு கூட இயேசுவை மறுதளித்து அதே சமயத்தில் மனமுருகி மன்னிப்பு கேட்கிறார். உடனே பேதுருவை திருச்சபைக்கு தலைவராக வைத்து அழகு பார்க்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தாரோ, இந்த உலகில் எதை செய்தாலும் சரி, அது விண்ணுலகிலும் செய்யப்படும் என்று சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்து திருச்சபையினுடைய தலைவராக அவரை ஏற்படுத்தி உலகம் முழுவதையும் அவரை அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்வை உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, மனம் மாற வேண்டும், அப்படி மனம் மாறினோம் என்றால் கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று. அதை நாம் செய்வோம். நன்றி, வணக்கம்.